இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் வீடு திட்டத்துல உங்களுக்கு வீடு வேணும்னா சிறப்பு முகாம் அப்படிங்கிறது ஒன்று கண்டக்ட் பண்ண போறாங்க. மாவட்ட வரையா பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்றது, மேலும் இப்போ வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 31 ஆகஸ்ட் 2021 இந்த டேட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த முகாமில் போய் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா வந்து எங்க போய் கலந்துக்கிறது, என்ன டீட்டெயிலாம் இதுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி என்னென்ன சர்டிபிகேட்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து பாத்துருவோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் உங்களுக்கு உங்க பேர்லயோ இல்ல உங்க குடும்ப உறுப்பினரின் பேர்லயோ எந்த ஒரு வீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 25,000 குறைவாக சம்பளம் இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த தகுதி எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து பயனாளர்கள் அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து அந்த முகாமில் போய் இங்க கலந்துக்கலாம். அந்த முகாமில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது வழங்குவாங்க. மேலும் வந்து இதுக்கு நீங்க போகும்பொழுது உங்க குடும்ப தலைவர்களுடைய குடும்ப தலைவியினுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போகணும். மேலும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய கணக்கு வங்கி புத்தகம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க எங்க போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. யாருக்கு இதுல வந்து முன்னுரிமை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அரசுக்கு சொந்தமான நீர்நிலை வகைப்பாடு கொண்ட ஆட்சேபகமற்ற நீர்நிலைகளில் குடியிருந்து வரும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மறு குடியுரிமை வழங்குவதற்காக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மேலும் நகர்ப்புற வீடற்ற ஏழைகளுக்கு, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்ய மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இத்திட்டத்தின் ஒரு குடியிருப்புக்கான செலவு தொகையில் மத்திய மாநில அரசுகளின் மானியம் எல்லாம் போக நீங்க வந்து 1.80 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இலவச வீடு திட்டத்துல உங்களுக்கு வீடு அப்படிங்கிற கிடைச்சிரும். இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க லோன் வாங்கி கூட கொடுக்கலாம். எப்படி அப்படிங்கிற நீங்க அந்த முகாம்ல போய் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட வரையா கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இந்த முகாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத டீடைலா பாத்துருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாவட்ட கலெக்டருக்கும் வந்து மனு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீடு இல்ல, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மனு அளிச்சிருந்தாங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு. அதே மாதிரி முதலமைச்சருக்கும் பாத்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப் லைனுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மனு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷனா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த முகாம் அப்படி கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தகுதியானவர்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது வழங்குவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடு வேணும்னா இவங்க சொல்லியிருக்கிற எல்லா விதிமுறைகளையும் எல்லா நடைமுறைகளையும் நீங்க பின்பற்றியிருந்தா மட்டுமே உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ 31 ஆகஸ்ட் 2021 இந்த டேட்ல ஒரு முகாம் அப்படின்னு கண்டக்ட் பண்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் அலுவலகம் N22 9வது தெரு கோபால்புரம் கலிஞ்சூர் என்ற முகவரியில் கண்டக்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்கு பொருந்தும். வேலூர் மாவட்டத்தில் தற்போதைக்கு மாவட்ட ஆட்சியர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இன்னும் கூடிய விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஆட்சியர்கள் வந்து முடிவெடுத்தோடனே இந்த மாதிரி நியூஸ் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இலவச வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு இல்லாதவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. மொத்தம் 192 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்போறதா வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒதுக்கிட்டாங்க. இதை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுதான் பை.